ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புதன்கிழமைக்கு காலையில் உள்ள வேலைகள் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் சமையல் டிஃபன் எல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் மற்றபடி உள்ள வேலைகள் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். காலையில் சமையல் மற்றும் மற்ற வேலைகளை வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு இன்னும் நிறைய வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது பெண்டிங் இருக்கும், அந்த வேலைகள் கூட நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமைக்கு காலையில் சமையலேருந்து என்னோடய விழாவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கோவக்காயெல்லாம் போட்டு சாம்பார் தான் பண்ணுறேன். இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கும் சேர்த்து தான் வந்து வைக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் வந்து தோசை தான். மதியத்துக்கு வந்து தயிர் கொஞ்சம் இருக்குது, அதோட விட்டுட போகிறேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சாப்பாடு வெந்துருச்சு, இதுமே வடித்து விடணும். நான் முதல் நாளே வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுனால மறுநாள் காலையில் சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் காய் வந்து முதல் நாளே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு வந்து படுப்பேன். அதுமாரி பண்ணும்போது எனக்கு இன்னுமே சீக்கிரம் வேலை முடிஞ்சுது. ஆனால் வந்து தேவி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுமாரி வந்து முதல் நாளே வந்து காய் கட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து இப்போ நான் வந்து முதல் நாள் வந்து நான் காய் கட் பண்ணி வைக்கிறது இல்லை. மறுநாள் காலையில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாவே ஏஞ்சி தான் வந்து காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். சாம்பாரும் கூட்டி வச்சுட்டு நம்ம ஒரு சவுண்டு வந்து தான் இறக்கிட வேண்டியதாக சாதமும் வடித்து விட்டுட்டேன். இப்போ அந்த காய் வதக்கின வந்து அந்த வானலில் தான் வந்து இப்போ காரக்கரணி வேக வச்சுக்க போகிறேன். திருப்பி இதுக்குன்னு புதுசாக ஒரு வானல் எடுக்காமல் சும்மா இது லைட்டாக கழுவிட்டு இதிலே வந்து வேக வச்சிடலான்ட்ருக்கேன். இதேமாரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம் ரொம்ப சேராமல் இருக்கும். இன்றைக்கி இந்த காரக்கரண வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறேன். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. நார்மலாக வந்து மிளகாத்தூள், இந்த கரம் மசாலா அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி 65 மசாலா மட்டும்தான் வந்து நான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். சரி, இன்றைக்கி இதமாரி ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் இன்றைக்கி வந்து பண்ணி பார்க்குறேன். வெறும் 65 மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூளும், கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு காய் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய், காரக்கரண, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தமாரி வானலில் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு கடைசியாக தோசைக்கல்லில் தான் வந்து போட்டு எண்ணெய் சேர்த்து மீன் வறுவல் மாரி வறுத்துக்கிறது. இப்படி பண்ணும்போது என்னுடைய பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கரக்கரண வேக வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து சாம்பார் இருக்குது, அது சவுண்டு வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் கிடந்த 4 பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த செம்பு சொம்பு பார்த்திங்கன்னா வந்து விளக்கிறதுக்கு வந்து இந்த சாம்பாருக்கு புளி கரைச்சது கொஞ்சம் அந்த சக்கரந்ததுங்களா, அது கூடவே கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துட்டு தான் சேர்த்து விளக்கிட்டு இருக்கிறேன். உப்பும் புளியும் வச்சு விளக்கும் போது வந்து இந்த செம்பு சொம்பில் வந்து டக்குன்னு வந்து விளக்கிடலாங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சி விளக்கணும்னு அவசியம் இல்லை, மேலோட்டமாக விளக்குனாலே நல்லா பளிச்சுனாயிடும். சொம்பு இவ்வளோ ஒடுக்காக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது அப்படி தான், அது எங்கள் வெற்றியோட வேலை தான். அதெல்லாம் வந்து கோமம் வந்து விட்டு விட்டு கெடா சிறுவான், அதனால தான் வந்து அதை ஒடுக்க ஒடுக்காக இருக்குது. பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கரக்கரணி வெந்திருந்தது, அது தோசைக்கல்லில் மாற்றிக்கிட்டேன். இன்னொரு தோசைக்கல்லும் வச்சுருக்கிற தோசை ஊற்றிட போகிறேன். இதுமாரி இட்லி தோசைலாம் வந்து காலையில் டிஃபன் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா நான் காலையில் என்ன சாம்பார் வைக்கிறேனோ அந்த சாம்பாரை கொஞ்சம் சேர்த்து வச்சுருவேன். பசங்களும் நாங்களும் வந்து இதே வச்சு சாப்பிட்டுப்போம். இட்லி பொடியும் இருக்குது, அதோட விட்டுடுவேன். இந்தமாரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை குறையுங்க, நம்மளுக்கு சட்னி அரைக்கிற வேலைலாம் இல்லை. அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டுருக்குறாங்க. அவங்க கிளம்புற டைமில் வந்து அவங்களுக்கு தந்த சாப்பாடு எடுத்து வச்சிட்ருந்தேன். அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு இந்த குண்டில் இருக்கிற சாப்பாடு அப்புறம் அந்த குக்கரில் இருக்கிற சாம்பார்லாம் வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா அந்த பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சிடலாம். கிச்சனில் வந்து பெரிய பெரிய பாத்திரமாக வந்து இருக்கிறதோட இதுமாரி குட்டி குட்டி பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சமைச்ச கையோடவே வந்து கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட போகிறேன். ரொம்ப வந்து அசிங்கமாலாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. லைட்டாக தொடச்சி விட்டாலே வந்து போதும். அந்த கரக்கரண தோசைக்கல்லில் போட்டு வறுக்கும்போது அந்த எண்ணெய்லாம் வந்து அடுப்பு மேலே ஃபுல்லாக லைட்டாக தெரிச்சிருந்ததுங்க. சமைக்கும் போது வந்து அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டதுனால வந்து ரொம்ப வந்து க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டாலே போதும். கிச்சனெல்லாம் மேலெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். சேர்ந்துருக்கிற பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். நான் பசங்களுக்கு காஃபி போட்டு எழுப்பணும். பசங்களை எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் சமையல் வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஷினில் துணி தாங்க போட்டு விட்டுருந்தேன். நான் மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே துணியும் துவச்சிருந்தது. இப்போ அதை மேலே கொண்டு போய் காய போடணும். இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நல்லா காஞ்சதை தாங்க கொண்டு போய் மேலே போட்டு திருப்பி மழை வந்து நனைஞ்சி வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருந்தேன். நல்லா வந்து காஞ்சிருந்தது, அதை தூக்கி மடிக்கலான்னு வெயிட்டில் போட்டிருந்தேன். ஆனால் நல்லா வெய்ய காமிச்சிட்டு இருந்ததுனால சரி கொஞ்சம் சூடு இருட்டமேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து மாடியில் போட்டு விட்டுருக்குறேன். ஒரு 12 மணிக்கே எடுத்துகிட்டு வந்து தான் திருப்பி போய் எடுத்து மடித்து வைக்கணும். துணி காய வச்சுட்டுமே கீழே போய் மற்ற வேலையை தாங்க வந்து பார்க்கணும். காலையில் வாசல் பெருக்கிற வேலையை முடிச்சுட்டு கிச்சனில் சமைச்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்ந்துருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு துணியெலாம் துவச்சிருந்தோம்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறமெலாம் பெட்டெல்லாம் அடுக்கிட்டு வீடெல்லாம் பெருக்கி தள்ளிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்.
காலையிலே கொஞ்சம் சிரமம் பார்க்காம கடகடன்னு இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போதுமே வீடு வந்து சுத்தமாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு. இப்போ இந்த பில்லெல்லாம் அடிக்கிட்டு இந்த பெட்ஷீட் மடிக்கிற வழியெல்லாம் மேக்ஸிமம் எங்கள் சாதனை வந்து பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வந்து அவள் கொஞ்சம் சொம்பலாக இருக்குது, நான் அவள் பண்ணலான்ட்டா நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் சாதனை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நான் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்கும். ரெண்டு ரூமில் இருக்கிற பெட்டையும் வந்து சரி பண்ணி அடிக்க வச்சாச்சு. குளிக்கிறதுக்கு தான் வந்து வெந்நீர் வச்சுருக்குறேன். குளிச்சுட்டு வந்து பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். எங்கள் வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட வந்து குளிப்பாங்க. உனக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உனக்கு இன்றைக்கி வந்து நல்லா வெந்நீர் வச்சு தலைக்கு தான் வந்து தேய்ச்சி விட்டேன்னா ரெண்டு நாளாக வந்து தலை பிச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லா தலைக்கு ஊற்றி விட்டேன். மேலே மாடிக்கு போனாலும் சரி, கீழே செடிக்கு தண்ணி விட போனாலும் சரிங்க, உனக்கு அந்த ஓசில் குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். வெற்றி இந்தா, வெற்றி கீழே இருங்க, நான் ஊட்டி தரேன், இருங்க. தம்பி ஏண்டா அவ்வளோ ரொம்ப பண்ணுற, நான் உனக்கு தேவை வச்சிருக்கிறேன் நீ. சரி கொடு, சரி அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான் நீ சாப்பிட்றியா? சரி அம்மா ஊட்டி விடவா, நீ சாப்பிட்றியா சொல்லு டக்குன்னு. அம்மா கையில் புட்டு தரணுமா? என்ன பொம்மை படம் பார்க்குற? சரி கிட்டக்க தள்ளிக்கோ, கீழே ஒழுகுது. ம், சாப்பிடு, குட் பாய். தக்காளி தான் சாப்பிடு ஆவை. தம்பி ஆ டொமேட்டோ தான் சாப்பிடு, தோசையில் வச்சு சாப்பிடு. அதை ஊற வச்சுட்ட. ம், மேலெல்லாம் சிந்துது பாரு, அதுக்கு தான் அம்மா ஊட்டி விடவான்னு கேட்டேன். சொல்லு வெற்றி, அதில் ட்ரெஸ் அலை யாராவது துடைப்பாங்களா? பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு துளசி பிடிக்கிறதுக்காக தான் வந்து கீழே வந்துட்டு இருந்தேன். இந்த மேட் வந்து நேற்று துவச்சி போட்டதுங்க, இன்னும் சரியாக காயில, அதனால தான் வந்து வெயிலில் போட்டு திருப்பி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி புதன்கிழமை இல்லைங்களா, ரெகுலராக புதன்கிழமை அன்றைக்கி வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வந்து கட்டி போடுவேன். அது வழக்கம். அது இது வந்து கீழே நம்ம வீட்டில் துளசி செடி நிறையா இருக்கிறனால கீழே இப்போ வந்து பிரித்து நானே மாலை கட்டிக்கிறது. மாலை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அந்த நுனி இதை மட்டும் வந்து கிள்ளிக்கிட்டு இருந்தேன். சாதனை அப்போ தான் வந்து பேசி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கிளையாகவே வந்து உடச்சி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி வந்து நான் நுனி கிள்ளிட்டு கட்டுறதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடுது. அதுக்கு நானே டைரெக்டாகவே இப்படி பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூணு வாரமாக நானாக தான் வந்து கிள்ளிட்டு வந்து பிரித்து மாலை கட்டிகிட்ருக்கிறேன். துளசி அர்ச்சனைக்கும் மாலைக்கும் தான் வந்து சேர்த்து பிரிச்சுட்டு இருந்தேன். இந்த செப்டி டேங்க் மேலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே பாசம் பிடிச்சி போய் கிடக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து புல் செடிமா நிறைய முளைஞ்சி கிடக்குது. இந்த மழையில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்போதுமே இந்த நானும் அவங்க மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கும் டைமும் இல்லை, அதில் முடியும் இல்லைங்கிறனால இப்போ ரெண்டு மாதமாக ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம். இந்த மழையெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ண சொல்லணும். துளசி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் துளசி பறிக்கும் போதே அடுப்பில் சிம்மில் வந்து பால் வச்சுட்டு தான் போயிருந்தேன். எப்போதுமே நான் சாப்பிட்ட உடனே வந்து காஃபி குடிக்கிற பழக்கம். காஃபி போட்டு குடிச்சிட்டு துளசி கட்ட போகிறேன். பூ கட்டுற மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த துளசி செடியில் அந்த நுனியை மட்டும் வந்து கிள்ளி கிள்ளிட்டு வந்ததுனால எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. டக்குன்னு கட்டியும் முடிச்சிட்டேன். துளசி மாலை கட்டியாச்சு. இது மல்லாயிட்ட தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி உடஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதை வந்து அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா வந்து 9:30 ஆக போது. சாதனாவுக்கு வந்து ஸ்கூல்லாம் கிடையாதுங்க, அவளுக்கு இன்னமும் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்குது. ஜனவரி மாதம்தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஸ்கூலில், அதனால் இப்போ அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து போயிட்டுருக்குது. அவளுக்கு இன்றைக்கி எக்ஸாமுங்கிறனால வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த எம்சிக்யூ கொஸ்டின் தான், 1 வேர்டு தான் அது, 20 மார்க்ஸ் தான். 10 நிமிஷத்துலேயே அது முடிஞ்சிருச்சு. அவளை தான் வந்து மேலே துணியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், அவன் எடுத்து அந்த கொடுத்துட்டான்.
இந்த சூடு இருந்ததுமே அந்த துணி எடுத்துகிட்டு வந்து அப்படி இங்கே ஹாலிலே வந்து வச்சுட்டு அந்த பாயோட தூக்கிட்டு வந்துட்டு உள்ளே கொண்டு போய் தான் எப்போதும் சின்ன ரூமில் கட்டில் போட்டு தான் நின்றுட்டே வந்து கடகடன் மடிச்சிருவேன். கீழே உட்காந்துட்டு மடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சதுனால சரி அப்படி டிவி பார்த்துட்டே மடிச்சிடலாமேன்ட்டு தான் வந்து துணியை மடிச்சிட்டு இருந்தேன். மடித்து வச்சுட்டேன். அவளுக்கு 10 மணிக்கு தான் கிளாஸு. அதுக்குள்ளே இது வந்து அதை தான் அந்த இடத்துல சாதனை எடுத்து வச்சுருவாள். நான் அதை அவளை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு நான் வெளியில் அந்த மேட் வந்து திருப்பி போட்டு விட்டுட்டு இருந்தேங்க. சீக்கிரம் காயுங்கிறதுனால தான். இதுமாதிரி மேட்டில் வந்து நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்குதுங்க. அதுவும் இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை நான் அது பவுட்ரு கிவுட்ரு அதாவது பர்ஃப்யூம் மாதிரி இருந்தால் வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். டஸ்ட்பின் வந்து காலையில் வந்து விலக்கி வச்சுட்டேங்க. அதை வந்து உள்பக்கண்ணை வந்து காயில் அதை நிமித்தி வச்சேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சிங்க. இனிமேல் வந்து எங்கள் வெற்றியை தான் வந்து படிக்கிறதுக்கு வந்து கூப்பிடணும். வளவே மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாள் மூட் இருந்தால் படிக்கிறதுக்கு வரான், ஒரு நாள் வந்து படிக்கவே மாட்டேங்கிறான். இவனை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏஞ்சதுலேருந்து டிவியில் தாங்க உட்காந்துருக்குறான். அதேமாரி நம்ம டிவி ஆஃப் பண்ணோம்னா வந்து ரொம்ப வெறியாயிடுறான். என்ன பண்ணுறான்னே அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. மற்றபடி வந்து அவங்க அக்கா கூட உட்காந்தானா வந்து அழகாக வந்து படிக்கிறாங்க. சாதனாவும் வந்து அப்பப்போ உட்கார வச்சு சொல்லி கொடுப்பா. ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸு சாதனாக்கு நடக்கும்போது வந்து அவளை போய் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிவியும் பார்ப்பான், அதே சமயம் அவள்கிட்டையும் போய் வந்து வம்பு பண்ணிக்கிட்டேயும் இருப்பான். சாதனாவை வந்து கிளாஸையும் வந்து கவனிக்கவே விட மாட்டாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறான். எங்கள் வெற்றி கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேன். சாதனாக்கு கிளாஸ் முடிஞ்சதும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குங்க. பேங்க்கு போகணும், அப்படியே கடைக்கு போயிட்டு போகிற வேலை இருக்குது. எங்கள் வெற்றி வந்து அவன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. சாதனை வந்து டைம் ஆகிடுச்சு அவள் கிளாஸுக்கு. அவள் வந்து உட்காரக்கூடாதுன்ட்டு அந்த சேரை வந்து பிடுங்கிட்டு வரான் பாருங்கள். இது போல் எதனால் வந்து சாதனாக்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பான். சாதனாக்கு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து கடைக்கும் போயிட்டு பேங்க்லாம் போயிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணாம், நீ குடி எனக்கு வேணாம். நல்லா இருக்கா? இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது, நான் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறேங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்போ பார்க்கலாம்? பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.